இன்னைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் டேயா? சரி சரி, வாங்க வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜப்பானில் ஸ்போர்ட்ஸ் டே எப்படி நடக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான். இன்னைக்கு வந்து யாலிசை அப்படின்னு என்னோடய வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த குட்டியோட ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே. யாலிசையும் கிறிஸ்டியும் படிக்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அண்ட் இந்த வருஷம் கொரோனானால என்னாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கிரேடுக்கும் தனித்தனியாக ஸ்போர்ட்ஸ் டே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியுக்கெலாம் இன்டோர்லேயே ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சிது, ஜகனுக்கும் அந்த மாதிரி தான். யாலிசைக்கு மட்டும் அவுட்டோரில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இன்றைக்கி நடக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த பில்டிங் தான் ஸ்கூல். ஸோ ஒரு சைல்டு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு ரெண்டு அடல்ட்ஸ் வந்து வரலாம் கூட வந்து வரத்துக்கு. யாலிசையோட அம்மா வந்திருக்காங்க அண்டு கூட நானும் வந்திருக்கேன் அண்ட் கிறிஸ்டி குட்டியும். ஓகே, ஜப்பான் ஸ்கூல்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பட் நான் இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஜப்பான் ஸ்கூல்ஸில் ரேங்கிங் சிஸ்டம்லாம் கிடையாது, கிரேட் சிஸ்டம் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியட், அதாவது ஸ்கூலில் டெய்லி ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து பிடி பீரியட் தான். அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலேயே இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எந்தளவுக்கு அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் உலகம் ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்ஸும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த பீரியடில் நம்ம ஊரில் நம்ம எல்லாருக்குமே வந்து குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணது. பட் இங்கே ஜப்பான் குட்டீஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணாங்க, என்னடா அது ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்போ ஸ்கூல் திறப்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஸ்கூல் போகிறது அவ்வளோ என்ஜாய் பண்ணி போவாங்க. என்ன குட்டீஸ், நம்ம ஸ்கூல்லையும் இந்த மாதிரி டெய்லி ஃபஸ்ட் பீரியட் வந்து பிடி பீரியட் இல்லைனா ப்ளே டைம் அந்த மாதிரி நமக்கு வச்சாங்கன்னா நமக்கும் டெய்லி ஸ்கூல் போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து யாலிசை எல்லாருமே வந்து கிளம்பிகிட்ருக்காங்க. ரெண்டு டீமாக இருக்குது, ரெட் டீம் அதுக்கப்புறமா பர்பிள் டீம். நம்ம யாலிசை குட்டி இருக்கிறது வந்து பர்பிள் டீமில். ஒவ்வொரு டீம்லேயும் வந்து 20-25 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ எல்லோரையும் வந்து லைனப் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பர்பிள் டீம். அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெட் டீமும் வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்பீச் அந்த மாதிரி ஹெட்மிஸ் வந்து வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறாங்க அண்டு எல்லா குட்டீஸும் சியரப் பண்ணுறாங்க. அண்டு இந்த இப்போ நடக்க போகிற ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்துட்டு நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி சிஸ்டமே இங்கே கிடையாது. எல்லாருமே சேர்ந்து, அதாவது டீம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து சொல்லி தருவாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ எல்லாருமே சேர்ந்து விளாட ஹேஸ் அ டீமாக, அதாவது பர்பிள் டீம் எல்லாம் ஒரு பர்பிள் டீமில் இருக்கிற குட்டீஸ் எல்லாமே ஒரு டீம். ஸோ அவங்க வின் பண்ணாங்கன்னா இந்த பேட்ச் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெட் டீமில் இருக்கிற குட்டீஸ் எல்லாமே ஒரு டீம். ஸோ அவங்க வின் பண்ணாங்கன்னா இன்னொரு பேட்ச் கிடைக்கும். அந்த மாதிரி டீம் ஒர்க்குக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் என்கரேஜும் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த கான்செப்டே கிடையாது. அண்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வார்ம் அப் நடக்குது, சும்மா அந்த மாதிரி கை கால் அசைக்கிறது. அதுக்கப்புறமா ப்ளே பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாஸ் அப்படின்னு சொல்லுறேன் நிறுத்தினோம் ஸ்டாப்புன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்னு சொன்னதும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வார்ம் அப் செஷன்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சும்மா ஜம்ப் பண்ணுறது, ஒவ்வொரு அனிமல்ஸ் மாதிரி நடக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபன்னியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. Yeah.
இப்போ வார்ம் அப்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால ரெண்டு டீம்ஸையும் கேதர் பண்ணிட்டு அப்படியே லைன்ல திரும்ப கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து டான்ஸ் மாதிரி நம்ம ஸ்கூல்ல வந்து பேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் டேல. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு கையில் இந்த மாதிரி ரெட் டீம் வந்து ரெட் கலரில் ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறமா பர்பிள் டீம் வந்து பர்பிள் கலரில் ஸ்பாஞ்ச் போட்டுட்டு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுது. ஸோ எல்லோரும் திரும்ப போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்காக ரெடி ஆகிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு ரன்னிங் ரேஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்காக கிரவுண்டை வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய சர்க்கிள்ஸாக இருந்துச்சு, ரெட் டீமுக்கும் பர்பிள் டீமும். அதை வந்து அந்த அந்த ரெண்டு பெரிய சர்க்கிள்ஸையும் அழைச்சிட்டு இப்போ திரும்ப லைன் ட்ராக்ஸ் போட்டுட்ருக்காங்க ரன்னிங் போகிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு டீம்லேருந்தும் ரெண்டு ரெண்டு பேர் வரணும். வந்துட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இந்த ட்ரம் போர்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பீட் பண்ணிவிட்டு திரும்ப ஓடி அதே ட்ராக்ல ஓடி வரணும். அண்ட் இதுலேயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் எதுவும் கிடையாது, பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து வின்னர்ஸ் தான். இது வந்து ஃபுல்லாக டீம் எஃபர்ட் அப்படின் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்குமே ரன்னிங் ரேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ரைஸ் தர போகிறாங்க, அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கிருஷியும் ஜெகனும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரைஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Yeah.
நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு பேட்ச் மாதிரி கிடைக்கும், அதை வந்து இங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பேட்ச் வந்து ப்ரைஸாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்பிள் டீமுக்கு ஒரு பேட்ச் பர்பிள் டீம் சார்பாக, ரெட் டீமுக்கு ஒரு பேட்ச் ரெட் டீம் சார்பாக. ஸோ ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகும். எஃப் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இது வந்து ஃபுனபரி எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஸோ அதனால எஃப் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இது டோட்டலாகவே டீம் எஃபர்ட்டுக்கு கிடைச்ச ப்ரைஸ் பேட்ச் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டீம்ஸாக தான் ஸ்பிட்டாக இருக்கோமே ஒழியா வந்து ஸ்கூலாக எல்லாருமே ஸ்கூலுக்கு தான் வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்கோம், ஸ்கூலுக்கு தான் ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்ஜை வந்து இப்போ முன்னாடி காட்டின அந்த இதில் வந்து போர்டில் வந்து வைக்க போகிறோம். ஸோ ரெட் டீமுக்கான பேட்ச் வந்து ரெட் போர்டில், அதுக்கப்புறமா பர்பிள் டீமுக்கான பேட்ச் வந்து பர்பிள் டீமில் ஃபிட் பண்ணுறாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. ஸோ அவ்வளோதான், ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சுது. ஸோ எல்லா குட்டீஸும் திரும்ப போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு திரும்ப அவங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது, அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கூலுக்குள்ளே போயிட போகிறாங்க. இது வந்து கிரேட் ஒன், அதாவது ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கான சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ நம்ம யாலிசையும் உள்ளே போகிறா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வெளியில் போனோம். ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. உனக்கு ஸ்கூல் இருக்கான், எனக்கும் ஸ்கூல் இருக்கா, போறியா? ஸோ இப்போ யாலிசை வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரைஸ், அதுக்கப்புறமா ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சரி, எடுங்க எடுங்க எடுங்க, ஓபன் பண்ணுங்க. இது என்ன, இது சொல்லுங்க. சரி இல்லையா, அம்மா ஸோ கிறிஸ்டிவ் கிளாஸ்க்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் டே கிளிப்பிங்ஸ் தான் இது. ஒரு பெரிய ஹாலில் ஃப்ளாக் வச்சுட்டாங்க, அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ரிங் வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து போயிட்டு அந்த ஃப்ளாகை சுற்றி நம்ம வரணும். பேரண்ட்ஸ் வந்து கூட போகலாம் கைட் பண்ணுறதுக்கு. ஸோ கிறிஸ்டிவ் ஃபஸ்ட்டு வந்துட்டு சுற்றி வராமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டான். இந்த மாதிரி ஜாலியாக எல்லா குட்டீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குட்டீஸ்க்குமே வந்து ப்ரைஸ் இருக்குது. என்ன ப்ரைஸ் அப்படின்னா, இதில் என்னென்ன திங்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கெட்ச் செட்டு ஒன்று, அதுக்கப்புறம் கலரிங் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிகாமி பேப்பர்ஸ் ஷீட் இருக்கும் இல்லையா, அது ஒரு பேக் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஹாய் சங்கிமுள்ள அம்மா கோ.
ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு ஃபுல்லாக கிறுக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த ஒரிகாமி ஷீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்து சும்மா மடிச்சுட்டு ராக்கெட் மாதிரி செஞ்சு பார்த்தான். என்ன குட்டீஸ், இந்த ஜாப்பனீஸ் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் இல்லாமல் அந்த கான்செப்டே இல்லாமல் இருந்த ஸ்போர்ட்ஸ் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்லையும் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜப்பான் பற்றின நிகழ்வுகள், தகவல்களாக, வீடியோக்களாக உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.